இந்திய அரசிய மூத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை உடல் நல விசாரிக்க வந்த அவர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அழகிரி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், தமிழரசன் அவர்கள், கனிமொழி அவர்கள், செல்வம் அவர்கள் எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அவங்களெல்லாம் நான் ஆறுதல் சொன்னேன். அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும். டாக்டர் கலைஞர்கள் சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்த இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பார்க்குற தூங்கிட்டு இருந்தான், தூங்கிட்டு ஆயிரம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் சேர்ந்து டிசைன் பண்ணா கூட இப்படி ஒரு தலைவரை, இப்படி ஒரு அறிவாளியை உருவாக்கவே முடியாது. அப்படி ஒரு தலைவர் கண்டிப்பாக, தலைவர் வந்து 100 வயசை கடந்து இன்னமும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருப்பார், வாழ்வார். வாழ்ந்து நான் இறைவனை வேண்டுகிறேன். ஆர் சிதம்பரத்தினுடைய குடும்பத்தை ஏற்கனவே நேற்றைய தினம் எக்மோர் கோர்ட்டில் அப்பியர் ஆனும்னு நீதிமன்றம் சொல்லியும் இவங்க வெளிநாடுகளில் இங்கேருந்து கொள்ளையெடுத்து இவருடைய லஞ்ச பணத்தை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது கணக்கில் காட்ட மாட்டாங்க, அதுக்காக நீதிமன்றம் வருமான வரித்துறையும் நோட்டீஸ் கொடுத்தா அப்பியர் ஆமாட்டுறாங்களா அப்படின்னு பெரிய லாடா. இறை நம்பிக்கை இல்லாதவர் பக்தனா இல்லைன்னா அவனுக்கு வேலை கொடுக்கப்படாதுங்கிறேன். விசாரணை செய்யல, குறைஞ்சபட்சம் நாத்தியவாதிக்கோ நடுநிலையாளருக்கோ வேலை இல்லை. இந்து பக்தி இருக்கிறவர் தான் அறநிலைத்துறையிலே அதிகாரியா இருக்கணும். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நாத்திகவாதிகள் அதிகாரிகளா இருக்காங்க, கம்யூனிஸ்ட் எண்ணம் கொண்டவர்கள் அதிகாரிகளா இருக்காங்க. அதனாலதான் செல்ல திருட்டு நடக்குது. நான் கேட்கிறேன், ரிஜிஸ்டர்டு கிஃப்ட் டீடு இருக்கு, 177.7 ஏக்கர் அந்த கோவிலை சேர்ந்ததுன்னு. அங்கதான் குயின்ஸ்லாண்டு கட்டியிருக்கான், அங்கதான் சென்ட் ஜான் ஸ்கூல் இருக்கு. கோர்ட்டு இது கோவில் நிலம்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு. நில ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த தீர்ப்புக்கு ஸ்டே கேட்டு போனாங்க, ஸ்டே வாஸ் ரிஜெக்டட். இன்னும் ஏன் அறநிலையத்துறை அதை கையகப்படுத்தாம இருக்கு? அறநிலையத்துறைன்றது எதுக்காக இருக்குங்க? இந்து மக்கள் அனைவரும் கோவிலை காக்க வீதிக்கு வர வேண்டிய இந்த நாத்திக திராவிட இயக்கத்தை சேர்ந்த அந்த சிந்தனை உள்ளவர்கள் இந்த கோவில்ல அறநிலையத்துறையில உட்கார்ந்து இருக்கிறதுனால வந்திருக்கிற சீர்கேடு அது. வேகமா போயிடலாம், வேகமா போயிடல, எங்கடா சுடுகாட்டுக்குத்தானே. இதெல்லாம் ஏன் போடப்படுது, யாருக்காக போடப்படுது, எதுக்காக போடப்படுதுங்கிற அடிப்படை புரிதலற்ற அடிமடையர்கள் நாங்களா? சேலத்திலிருந்து வேகமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரம் ஆகுது சென்னைக்குள்ள. எல்லாரும் சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வாங்க. என்ன தாண்டா வச்சிருக்கீங்க சென்னையில, என்ன தாண்டா வச்சிருக்கீங்க சென்னையில, என்ன தாண்டா வச்சிருக்கீங்க சென்னையில,
என்ன சொல்றீங்க? வேகமா போயிடலாம், வேகமா போயிடல, எங்கடா சுடுகாட்டுக்கு தானே, எங்க எங்க போறோம்? வேகமான தொடர்பு, செய்தி தொடர்பு, வேகமான பயணம், வேகமான உணவு, வேகமான மரணம், இவ்வளவுதானே. எங்க வேகமா போறீங்க? ஓசூர்ல ஒரு வானூர்தி நிலையம், ராமநாதபுரத்துல வானூர்தி நிலையம், நெய்வேலியில ஒரு வானூர்தி நிலையம், தஞ்சாவூர்ல ஒரு வானூர்தி நிலையம், தஞ்சாவூர்ல ஒரு ஆறு வழிச்சாலை, இதெல்லாம் ஏன் போடப்படுது, யாருக்காக போடப்படுது, எதுக்காக போடப்படுதுங்கிற அடிப்படை புரிதலற்ற அடிமடையர்கள் நாங்களா? எங்களுக்கு தெரியுது யாருக்காக போடப்படுதுன்ட்டு. தேசத்தின் மக்களுக்கா, பெரும் முதலாளிகளுக்கா, யாருக்காக போடப்படுது? மக்களுக்காக போடப்படுகிற சாலை என்றால் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பலுக்கு எதற்காக? 700 கோடி எரிபொருள் செலவு மிச்சமாயிரும், 7000 கோடி சுங்க செலவு போயிருமே, அதுக்கு என்ன பண்றது? சேலத்திலிருந்து வேகமா சென்னைக்கு வந்துடலாம். சென்னைக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் கடக்க 1 மணி நேரம் ஆகுது சென்னைக்குள்ள. எல்லாரும் சென்னைக்கு வாங்க, சென்னைக்கு வாங்க. என்ன தாண்டா வச்சிருக்கீங்க சென்னையில? என்ன வச்சிருக்கீங்க? கழிவு நீர் வெளியேற, கழிவு நீர் வெளியேற, மழை நீர் வழிந்து ஓட ஒரு காவா இல்ல. 1000 கோடி ஒதுக்கி அம்பிட்டு வாய்க்குள்ள வச்சிருக்கீங்க.